கணக்கில் நூற்றுக்கு நூறு, இரநூறுக்கு இரநூறு மார்க் வாங்கினீங்களா? அவங்களுக்காகவே ஒரு சிறப்பான கேள்வி இது. என்னென்னா, ஏன்னு ஒருத்தர் இருக்கார், பீன்னு ஒருத்தர் இருக்கார். இந்த ஏங்கிறவர்கிட்ட நான் 1000 ரூபா கடன் வாங்கியிருக்கேன். 1000 ரூபா கடன் வாங்கி என்ன பண்ணிட்டு தொலைச்சிட்டேன். 1000 ரூபாவை உடனே பீட்டை போய் ஒரு 500 ரூபா கடன் வாங்கினேன். இந்த 500 ரூபா கடனை வாங்கி 300 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டேன். மிச்சம் 200 ரூபா இருக்குது. இந்த 200 ரூபாயில் ஏக்கு வாங்கின 1000 ரூபாக்காக ஒரு 100 ரூபாயும், பீட்டை வாங்கின 500 ரூபாய்க்காக ஒரு 100 ரூபாயும் நான் தந்துட்டேன். ஓகேவா? இப்போ நான் ஏக்கு எவ்வளோ தரணும்? மிச்சம் 900 ரூபா தரணும். பீக்கு எவ்வளோ தரணும்? 400 ரூபா தரணும். இப்போ 900 சேர்த்தா எவ்வளோ வருது? 1300 வருது. இப்போ நம்ம பிரியாணி சாப்பிட்டது எவ்வளவுக்கு? 300 ரூபாய்க்கு. இப்போ மொத்த தொகை எவ்வளோ வருது? 1600. நம்ம டோட்டலாக வாங்கின கடனே 1500 ரூபா தான். எங்கே வந்துச்சு இந்த 100 ரூபா எக்ஸ்ட்ரா? சொல்லுங்க தோழர்களே. உங்களுக்கு சொல்றவங்களுக்கு என்ன கொடுக்கலாம்? 501 பாச்சு. 501 கொடுப்பாங்க, சோப்பு தான். சரிங்களா? சொல்றவங்க உடனே சொல்லுங்க, குரூப்ல போட்டு விடுங்க. இன்னைக்கு நைட்டுக்குள்ள சொல்லுங்க, எங்களுக்கு மண்டை வெடிக்குது பாத்துக்குங்க. நைட்டுக்குள்ள சொல்லுங்க. ஓகேயா? இதயம் சார்ந்த பிரச்சனை, மூளை சார்ந்த பிரச்சனை தான், அதுக்கு கம்பெனி பொறுப்பு இருக்காது. ஆ, ஓகே, சூப்பர். இப்போ இது எல்லாருக்குமே வரப்போகுது, எல்லாருமே குரூப்ல அனுப்பிச்சு விடுங்க. இது இப்போ எங்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் குழம்புணும்ல, நீங்களும் குழம்புங்க. சரியா? எல்லாருக்கும் போட்டு எல்லாம் அனுப்பிச்சு விடுங்க.